திரைத்துறையில் அறிமுகமாகி கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் ஸ்ரீதர் எஸ் பி முத்துராமன் பி சி ஸ்ரீராம் கைலாஷ் தாசரி நாராயணராவ் விக்ரமன் பார்த்திபன் என தென்னிந்திய சினிமாவின் பல முக்கியமான இயக்குனர்களின் படங்களில் நடித்தாகிவிட்டது ஆனால் அந்த கலை ரசனை மிகுந்த நடிகனுக்கு வெற்றி என்பது கனியாகவே இருந்தது அந்த கலாரசிகனின் பெயர் விக்ரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வினோத்ராஜிக்கும் ராஜேஸ்வரிக்கும் மகனாக பிறந்த விக்ரமின் இயற்பெயர் கென்னடி தனது பள்ளிப் படிப்பை ஏற்காட்டில் உள்ள ஃபோர்ட் பள்ளியில் மேற்கொண்டார் காலத்திலிருந்தே அவருக்கு சினிமாவில் நடிக்க வேண்டுமென்ற கனவும் ஆசையும் இருந்துள்ளது சினிமா ஆசை விக்ரமிற்கு வர காரணமாயிருந்தவர் அவரின் தந்தை வினோத்ராஜ் சினிமாவில் நடிக்க பரமக்குடியிலிருந்து சென்னை வந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு திரைப்படங்களிலும் நாடகங்களிலும் சிறு கதாபாத்திரங்களில் நடித்தவர் அவரின் தந்தை இப்போது விக்ரம் வாழ்ந்து கொண்டிருப்பதெல்லாம் தன்னுடைய கனவோடு சேர்த்து தன் தந்தையின் கனவையும் தான் பள்ளியிலுள்ள நாடக குழுவின் பின்னணி வேலைகளை அவ்வப்போது செய்து கொண்டிருந்த விக்ரமிற்கு பள்ளியில் நடைபெற்ற நாடகத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அந்த நாடகத்தில் நடித்ததற்கு கிடைத்த பாராட்டுகளால் தன்னம்பிக்கையும் சினிமாவின் மீதான ஆர்வமும் அதிகரிக்க விக்ரம் தனது சினிமா கனவை தனது வீட்டில் சொல்லியிருக்கிறார் ஆனால் விக்ரமின் அப்பா தனக்கு நேர்ந்த அவமானங்களும் தோல்விகளும் தனது மகனுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பட்டப்படிப்புகளை முடித்துவிட்டு நடிக்க முயற்சி செய்யுமாறு கூறியுள்ளார் அதையடுத்து சென்னை லயோலா கல்லூரியில் தனது கல்லூரி படிப்பை மேற்கொண்டார் விக்ரம் கல்லூரியில் மேடை நாடகங்களில் நடித்து வந்த விக்ரமிற்கு சிறந்த நடிகருக்கான விருதும் கிடைத்துள்ளது அந்த விருதை பெற்றுக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போதுதான் எதிர்பாராத விபத்தில் சிக்கி மூன்று ஆண்டுகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இருபத்தி மூன்று தையல்கள் ஒரு பக்கம் காலை எடுக்க வேண்டிய சூழல் மருத்துவர்களின் தீவிர சிகிச்சை தனது மன உறுதியை துணை கொண்டு மீண்டும் எழுந்து நடந்தார் விக்ரம் அதன் பிறகு விளம்பர படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் என நடிக்க ஆரம்பித்தார் விக்ரம் அதன் மூலம் தமிழ் சினிமாவின் மிக முக்கிய இயக்குனராக இருந்த ஸ்ரீதர் தனது படமான தந்துவிட்டேன் எண்ணையில் நடிக்கும் வாய்ப்பை விக்ரமிற்கு வழங்கினார் ஆனால் அதற்கு முன்பாக டிஜே ஜாய் இயக்கிய என் காதல் கண்மணி படத்தில் நடித்திருந்தார் விக்ரம் படத்தின் முதல் நாள் முதல் காட்சியில் வெறும் பத்திலிருந்து பதினைந்து பேர் மட்டுமே பார்த்துள்ளார்கள் படம் படுதோல்வியை சந்தித்தது அதன் பின்னர் ஸ்ரீதரின் தந்துவிட்டேன் என்னை எஸ் எஸ்பி முத்துராமனின் காவல் கீதம் பி சி ஸ்ரீராமின் மீரா என தொடர்ந்து தோல்விகளையே தமிழ் சினிமா விக்ரமிற்கு தந்து கொண்டிருந்தது இதனால் விக்ரம் மலையாளம் தெலுங்கு என தென்னிந்தியாவின் மற்ற மொழிகளிலும் துணை கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ஆனால் அவர் நடித்த எல்லா படங்களும் படுத்தோல்வியையே சந்தித்தன விக்ரம் சினிமாவின் மீது கொண்டிருந்த காதலை ஒருபோதும் விட்டுவிடவில்லை படங்களின் தொடர் தோல்வியால் ராசி இல்லாத நடிகன் என்கின்ற முத்திரை அவரின் மீது விழ ஏற்கனவே போராடி பெற்றுக் கொண்டிருந்த பட வாய்ப்புகளும் இப்போது கிடைப்பது அரிதாகிப் போனது சினிமாவை விட்டு விலகிவிட மனமின்றி விளம்பரப் படங்களில் நடிப்பது திரைப்படங்களில் மற்ற நடிகர்களுக்கு பின்னணி குரல் கொடுப்பது என சினிமாவின் ஏதோ ஒரு மூலையில் மின்னிவிட துடித்து கொண்டிருந்தது விக்ரம் எனும் துருவ நட்சத்திரம் அந்த நிலையில்தான் பாலு மகேந்திராவின் உதவி இயக்குனரான பாலா விக்னேஷை வைத்து தான் தொடங்கி நின்று போன அகிலன் படத்தை சேதுவாக விக்ரமை வைத்து இயக்க முடிவு செய்தார் இந்த படத்திற்காக விக்ரம் இருபத்தி கிலோ தனது உடல் எடையில் குறைக்க வேண்டியிருந்தது விக்ரம் உடல் எடையெல்லாம் குறைத்து படத்திற்கான பணிகள் தொடங்கிய சில மாதங்களில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் வேலை நிறுத்தத்தால் படப்பிடிப்பு தடைபட படத்தின் தயாரிப்பாளர் படத்தை கைவிட்டார் பின்னர் பல தயாரிப்பாளர்களை தேடி புதிய தயாரிப்பாளரோடு மீண்டும் படப்பிடிப்பு தொடங்கி படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜூன் மாதம் முழுமையாக முடித்தார் பாலா சேதுவை கடைசி நம்பிக்கையாக கருதிய விக்ரம் அவருக்கு கிடைத்த அலுவலக வேலையை வேண்டாம் என கூறிவிட்டு இந்த படமும் ஓடாவிட்டால் தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்கலாம் என முடிவு செய்து நடிகையும் தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பாளருமான ராதிகாவிடமும் கேட்டு வைத்திருந்தார் சேது படத்தை பார்த்த விநியோகஸ்தர்கள் யாரும் படத்தை வாங்க முன்வரவில்லை ப்ரீவியூ ஷோவிலேயே நூறு முறை ஓடிய படம் என் படம்தான் என பாலா தன்னுடைய இவன்தான் பாலாவில் பதிவு செய்திருந்தார் ஒரு வழியாக டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சிறிய திரையரங்குகளில் மதிய காட்சிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டு வெளிவந்தது சேது படம் ஃபஸ்ட் இயரா வந்ததும் சீனியர் குட் மார்னிங் சொல்லிட்டு போன தெரியாதா குட் மார்னிங் நல்ல வேறப்பா போலீஸ்காரமா என்ன சொல்லு திரையரங்கிற்கு வந்து படம் பார்த்த ரசிகர்களுக்கு படம் பிடித்து போக அவர்கள் தங்களின் நண்பர்களுக்கு படத்தை பரிந்துரைக்க படத்திற்கான ரசிகர்கள் கூட்டமும் திரையரங்குகளும் காட்சிகளும் நாளுக்கு நாள் அதிகரித்தன படம் பெரும் வெற்றியை பெற்றது ஒன்பதாண்டு கால தொடர் தோல்விகளுக்கும் அவமானங்களுக்கும் பிறகான வெற்றி விஸ்வரூப இருந்தது மக்களும் ஊடகங்களும் படத்தை கொண்டாடி தீர்த்தனர் தமிழ் சினிமாவின் மைல்கல் படங்களில் சேதுவுக்கென்று என்றைக்கும் ஒரு முக்கிய இடம் உண்டு சேது படத்தில் விக்ரம் ரவுடிசம் செய்து கொண்டு சுற்றும் கல்லூரி மாணவனாக காதலியை கடத்தி சென்று காதலை சொல்லும் முரட்டு இளைஞனாக மனநலம் பாதிக்கப்பட்டு பாண்டிமடத்தில் வாழும் பாவப்பட்ட ஜென்மமாக என எல்லா சூழல்களுக்கும் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி தமிழ் சினிமாவில் சிவாஜி கமலுக்கு அடுத்து விக்ரம் தான் என்பதற்கான முதல் படியை இங்கிருந்தே துவங்கினார் இந்த நூற்றாண்டின் சிறந்த நடிகன் விக்ரம் என பாலா தன்னுடைய இவன்தான் பாலாவில் குறிப்பிட்டார் அதன்பின் பின் தில் காசி ஜெமினி தூள் என பெரும் வெற்றிகள் விக்ரமிற்கு கிடைத்தன அந்த வெற்றிக்கிடையில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் சாமுராய் கிங் காதல் சடுகுடு என சரிவுகளும் இருந்தன விக்ரம் தன்னை சிறந்த நடிகராக மட்டுமில்லாமல் வணிக ரீதியான நாயகனாகவும் முன்னிறுத்தினார் அதுவும் ஹரி இயக்கத்தில் அவர் நடித்த சாமி அவரை மிக பெரும் கமர்ஷியல் ஹீரோவாக மாற்றியது நான் போலீஸ் இல்ல பொறுக்கி என சொல்வதாகட்டும் ஒரு சாமி ரெண்டு சாமி என சொல்லத் தொடங்கி ஆறு சாமி என சொல்லி முடிக்கும் வசனம் இந்த படத்தில் விக்ரம் காட்டிய வேற லெவல் மாஸ் ஒரு இப்படி ஒரு படத்தில் தான் நடிக்கவில்லையே என ரஜினி இயங்கும் அளவிற்கு விக்ரமின் மாஸ் படத்தில் இருந்தது அதுவரை ரஜினிகமலுக்கு அடுத்ததாக விஜய்க்கும் அஜித்துக்கும் மட்டுமே இருந்த ரசிகர் கூட்டம் விக்ரமுக்கும் உருவாகத் தொடங்கியது ஒரு பக்கம் பெரும் மாஸ் வெற்றி மறுபக்கம் மீண்டும் பாலாவுடன் சித்தனாக பிதாமகன் சுடுகாட்டில் பிறந்து இறந்து போன மனித உடல்களை எரியூட்டும் தொழில் செய்யும் ஒருவரால் வளர்க்கப்பட்ட சித்தனாக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார் வசனங்கள் ஏதுமின்றி எப்போதும் என்றே இருக்கும் முகபாவம் ஓடும்போதும் விரைப்பாகவே இருக்கும் உடல்மொழி ஒவ்வொரு அசைவிலும் நடிப்பை வெளிப்படுத்தினார் அதுவரை சிறந்த நடிகராக மக்களால் அறியப்பட்ட விக்ரமிற்கு ஆமாம் இவர் சிறந்த நடிகர்தான் என இந்திய அரசு தேசிய விருதை வழங்கியது விக்ரமிற்கு ஆரம்ப காலத்திலிருந்தே மணிரத்தனும் மற்றும் சங்கரின் இயக்கத்தில் நடிக்க வேண்டும் என்கின்ற கனவும் ஆசையும் இருந்தது அந்த கனவின் ஒரு பகுதியை அன்னியன் நிறைவேற்றி தந்தது அம்பி ரெமோ அன்னியன் என மூன்று கதாபாத்திரங்கள் ஒரே மனிதருக்குள் இருப்பதான ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தில் விக்ரம் மிரட்டி எடுத்தார் தாயி என்ன சொல்றா கொலையும் மனநல மருத்துவரிடம் பேசும் காட்சியிலும் சரி படத்தின் இறுதியில் பிரகாஷ் ராஜுடனான காட்சியிலும் சரி தமிழ் சினிமாவின் ரசிகர்களை தனது நடிப்பால் பிரமிக்க வைத்தார் விக்ரம் அதிலும் ரெமோ கதாபாத்திரம் இன்று வரை பெண் ரசிகைகளின் மனதில் கனவு நாயகனின் கதாபாத்திரமாக நிலைத்திருக்கிறது

மீதி கனவை நிறைவேற்றியது ராவணன் மணிரத்னம் இயக்கிய இப்படத்தில் தமிழில் விக்ரம் இந்தியில் அபிஷேக் பச்சன் என்பதை முடிவு செய்துவிட்டார் மணிரத்னம் இந்தியில் ஐஸ்வர்யா ராய்க்கு ஜோடியாக அபிஷேக்குக்கு எதிர்கதாபாத்திரத்தில் யாரும் செட் ஆகாத போது விக்ரமை கேட்டிருக்கிறார் மணிரத்னம் முதலில் மறுத்த விக்ரம் ஒரே படத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு மொழிகளில் ஷூட்டிங் செய்யப்பட ஒவ்வொன்றிலும் எதிரெதிர் கதாபாத்திரங்களை தானே செய்யப் போகிறோம் என்கின்ற சவால் ஈர்க்க சட்டென்று ஓகே சொல்லிவிட்டார் தமிழில் வீரயனாகவும் சரி ஹிந்தியில் தேவ்பிரதாப் ஷர்மாவாகவும் சரி விக்ரம் ரசிகர்களுக்கு மட்டுமின்றி சக நடிகர்களும் கொண்டாடும் நடிப்பை வெளிப்படுத்தினார் படம் முடிந்து ஒன்று இரண்டு ஆண்டுகளுக்கு ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் விக்ரமின் நடிப்பை பாராட்டிக் கொண்டே இருந்தனர் படம் வெற்றி அடையாவிட்டாலும் விக்ரமின் நடிப்பிற்காக படம் பார்க்கலாம் என்ற வார்த்தையோடு ரசிகர்கள் திரையரங்கம் விட்டு வெளியே வந்தனர் படம் நன்றாக இருக்கிறதோ இல்லையோ உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ விக்ரமின் நடிப்பிற்காக பார்க்கலாம் என்கின்ற ஒற்றை சொல்லை இன்று வரை ரசிகர்கள் சொல்ல தவறுவதில்லை கடவுள்னா சேர்ந்தாலும் அவங்களுக்கு முடியாதோ அதன் பிறகு ஏஎல் விஜய் இயக்கத்தில் தெய்வ திருமகள் படத்தில் நடித்தார் விக்ரம் மூளை வளர்ச்சியின்றி நிலா பாப்பாவுக்கு தந்தையாக தாலாட்டு பாடினார் விரல்களை மடக்கி உதட்டை சுருக்கி திக்கி திக்கி ஒரு குழந்தையைப் போல விக்ரமுடைய வசன உச்சரிப்பும் உடல்மொழியும் நடிப்பின் அடுத்த கட்டம் இந்த படத்திற்கான விமர்சனத்தில் தமிழின் பிரபல வார இதழ் விக்ரமுடைய நடிப்பை பற்றியெல்லாம் எழுத வேண்டிய கட்டத்தை விக்ரம் எப்போதோ தாண்டிவிட்டார் என எழுதினார்கள் அதன்பின் ராஜபாட்டை தாண்டவம் டேவிட் என தொடர் தோல்விகள் தோல்விகளைக் கண்டு விக்ரம் எப்போதும் துவண்டதே இல்லை மீண்டும் ஷங்கரின் இயக்கத்தில் ஐப்படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார் இந்த படத்திற்காக கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ உடல் எடை குறைத்து மிக மிக மெலிந்து சிறப்பு ஒப்பனை என தன்னை மிகவும் வருத்தி கொண்டு நடித்தார் அந்த நடிப்பை பற்றி கேட்கையில் அதை அவர் ரசித்து அனுபவித்து செய்ததாக கூறினார் படம் சுமாரான தான் பெற்றது ஆனால் படத்திற்காக நிறைய விருதுகளும் பாராட்டுக்களும் விக்ரமிற்கு கிடைத்து இருந்தன இந்த படத்தில் விக்ரமுடைய நடிப்பை குறித்து பேசும்பொழுது இயக்குனர் இந்த ஷாட்டில் நீங்கள் இறந்துவிட வேண்டும் என சொன்னால் டப்பிங்கை முடித்துவிட்டு நான் இறக்கும் ஷாட்டை எடுத்துக் கொள்ளலாம் என இவர் சொல்வார் என்று பாலிவுட்டின் நடிகர் அக்ஷய்குமார் கூறினார் விக்ரமுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் அவ்வளவு பெரியது அதன் பின்னர் பத்து என்றதுக்குள்ள இருமுகன் ஸ்கெட்ச் சாமி ஸ்கொயர் என விக்ரமுடைய படங்கள் எதுவும் பெரிய வெற்றியை அடையவில்லை சினிமா தாண்டி போட்டோகிராஃபியிலும் பறவை வளர்ப்பிலும் அதிக ஈடுபாடு விக்ரமிற்கு உண்டு விக்ரமுடைய படப்பிடிப்பு தலங்களிலிருந்து விக்ரம் இல்லாமல் வெளிவரும் பெரும்பாலான புகைப்படங்கள் விக்ரம் எடுத்தவையாகவே இருக்கும் விக்ரம் தனது வெற்றிக்கு காரணமான மிக தனது தாய் ராஜேஸ்வரியையும் தனது மனைவி ஷைலஜாவையும் குறிப்பிடுவார் தனது தாயிடமிருந்தே இந்த விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வந்ததாக விக்ரம் அடிக்கடி சொல்வார் எப்போதெல்லாம் விக்ரம் சோர்ந்து போகிறாரோ அப்போதெல்லாம் அவரின் மனைவி ஷைலஜாவிடமிருந்து தன்னம்பிக்கை வார்த்தைகள் விக்ரமிற்கு வாய்த்திருக்கின்றன இந்த இரண்டு பேருக்கும் அடுத்ததாக விக்ரம் அதிகம் உச்சரிக்கும் பெயர் இயக்குனர் பாலா விக்ரமுடைய தொன்னூறு சதவீதம் நேர்காணல்களிலும் சரி பேச்சுக்களிலும் சரி பாலா எனும் பெயர் மிக நிச்சயமாக இடம்பெறும் தனது மகனை ஹீரோவாக நடிக்க வைக்க முடிவு செய்து அப்படத்தையும் பாலாதான் இயக்க வேண்டும் என முடிவு செய்தார் விக்ரம் ஆனால் இன்று அப்படத்திலிருந்து பாலா படைப்பு சுதந்திரம் இல்லை என கூறி வெளியேறிவிட்டார் பாலாவுக்கும் விக்ரமுக்கும் இடையில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் கொண்டிருக்கிறது ஆனால் பாலாவும் விக்ரமும் அந்த விஷயத்தில் மௌனம் காத்து தங்களின் அடுத்த பணிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றனர் பெரும்பாலான விக்ரமுடைய ரசிகர்கள் பாலாவுக்கும் ரசிகர்களே பாலாவுடைய பெரும்பாலான ரசிகர்கள் விக்ரமுக்கும் ரசிகர்கள் விக்ரமுக்கும் ரசிகர்களுக்குமான உறவென்பது நண்பர்களுக்கிடையேயான உறவைப் போன்றது விக்ரம் தனது ரசிகர்களை யார் அவமதித்தாலும் அதை அவர் அனுமதிப்பதில்லை ஒரு மலையாள தொலைக்காட்சியின் விருது வழங்கும் விழாவில் ரசிகர் ஒருவர் விக்ரமுடன் புகைப்படம் எடுக்க முயல பவுன்சர்கள் அவரை தள்ளிவிடுகின்றனர் பதறிப்போன விக்ரம் தனது இருக்கையிலிருந்து எழுந்து சென்று அந்த ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் சில தினங்களுக்கு அந்த வீடியோ இணையத்தில் உலவி எல்லோரையும் நிகழ வைத்தது எந்த பந்தாவும் காட்டாத விக்ரம் எல்லோரிடமும் சமமாக பழகக்கூடியவர் யாரிடமும் எந்தவித ஈகோவும் பந்தாவும் இன்றி பேசி விளையாடி குறும்பு செய்யும் விக்ரம் வேறு ஒரு விருது வழங்கும் விழாவில் விக்ரம் மற்றும் சிம்புவுடன் சேர்ந்து சுயபடம் எடுக்க ஒரு சிறுவன் முயலும்போது சிறுவனின் செல்போனை தட்டிவிட்டு முகத்தை மூடிக்கொண்டு சிரிக்கும் குழந்தை மனம் விக்ரமிற்கு ரசிகர்களிடம் எளிமையாக பழகும் விக்ரமிற்கு ஹேட்ரஸ் என்று யாருமே கிடையாது விஜய் ரசிகர்களுக்கு அஜித்தை பிடிக்காமல் இருக்கும் அஜித் ரசிகர்களுக்கு விஜயை பிடிக்காமல் இருக்கும் ஆனால் எல்லா ரசிகர்களுக்கும் விக்ரமை பிடிக்கும் ரசிகர்களிடம் இத்தகைய நல்ல உறவை வைத்திருக்கும் விக்ரம் சமூக வலைதளத்திற்கு பெரும் தாமதத்திற்கு பின்பே வந்திணைந்தார் சமூக வலைதள பக்கத்தில் அவர் பின்தொடரும் ஒரே நபர் அவரின் மகன் துரு சமூக வலைதள பக்கத்தில் அவ்வப்போது ரசிகர்களுடன் தொடர்பில் உள்ளார் எப்போதும் தன் படங்களுக்காக ரசிகர்களை காக்க வைக்கும் விக்ரம் கடாரம் கொண்டான் துருவ நட்சத்திரம் மகாவீர் கர்ணாயன தொடர்ச்சியாக பல படங்களை ரசிகர்களுக்கு வழங்க காத்திருக்கிறார் விக்ரம் எனும் மகா கலைஞனை யுகம் தொலைக்காட்சி வாழ்த்தி மகிழ்கிறது